இப்போ வந்து இந்த சீரியல் நடிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா நடிப்பு இருந்தாலும் எது பேலன்ஸ் ஆகுதுமா எது பேலன்ஸ் பண்ண முடியுது அதாவது ரெண்டையுமே நான் சம அளவில் தான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டுமே ஒன்று தானே என்ன வந்து சீரியலை விட சினிமாவில் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க மற்றபடி இதே நடிப்பை தான் நம்ம எங்கே வேணாலும் நடிக்கணும் அதுல ஒரு மாற்றங்களும் இல்லை இது வந்து நம்ம வீடு மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடலாம் படங்கும்போது நம்ம கொஞ்சம் வெளியூரில் போய் நாலஞ்சு நாள் தங்க வேண்டியிருக்கு எந்த ஊர்னோ அந்த இது அப்போ வந்து ஆனால் அது கொஞ்சம் ஆறு மணிக்கு முடிஞ்சிரும் ரூமில் போய் உட்காந்துருவோம் கொஞ்சம் பிள்ளைகளை பார்க்க முடியாது அது மட்டும் தான் வருத்தமே ஒளியே வேற ஒன்றும் கிடையாது ரெண்டுமே நான் பேலன்ஸாக தான் இது பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து இருக்காங்கல்ல தான் இங்கேதான் தான் இருக்கோம் நாங்கள் என் பிள்ளையில எங்கள் வீட்டுக்காரவையே எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே அது ரொம்ப வருஷமா அங்க இருக்கணும் ஒரு ஏழு எட்டு வருஷமா அங்க சொந்த வீடு வாங்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து உங்க வீட்டுல இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம தீபாவளி நடிக்குது தான் அடிக்கடி கிண்டல் அடிப்பான் அவனுக்கு வந்து ரஜினிகாந்த்னா ரொம்ப உயிர் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ரஜினிகாந்த்னா தான் ரொம்ப உயிர் அப்போ வந்து அவனுடைய காரில் கூட அவருடைய ஸ்டிக்கர் இருக்கும் ஐயோ பிள்ளையில கூட அவ்வளோ பாசம் அவர் மேலே வச்சிருக்குவோ இல்லையோ எங்க அல்லே ரொம்ப வச்சுருக்கான் ரஜினியை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் வீட்டில் தங்கச்சினாலும் நிற்க முடியாது வெளியில் போ அப்படின்னு பற்றி விட்டுருவா பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அவனுக்கு தான் இப்ப என்னன்னா அடிக்கடி நீ கிண்டல் அடி பண்ணி இப்ப பெரிய சீஃப் மினிஸ்டர் வந்து ரூபா இருக்கு அப்படி எதிர்ப்பு இருக்கு இப்படி எதிர்ப்பு போற போக்க பார்த்தா அப்படி எதுவும் இல்லை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான்